ஆன்மீகம் ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ஃபன்னான வ்ளாக் தான். அந்த வ்ளாகை தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன பசங்க வந்து பக்கத்தில் இருந்த பசங்க. அந்த பசங்க வந்து யதார்த்தமாக விளையாடிட்டு இருந்ததை தான் நாங்கள் வீடியோவாக கேப்சர் பண்ணோம். அந்த பசங்க எவ்வளோ ஜாலியாக எப்படி விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அவங்க டைரக்ட் வாய்ஸை வந்து கொடுக்க முடியல, ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து வேறு மியூசிக் கேட்டுட்டு இருந்துச்சு. காப்பிரைட் கிளைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்ருக்கேன். இந்த பசங்க அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஓடி ஆடி பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லாகவுமே இந்த பசங்களை விளையாடிட்டு இருக்கிறது, மரம் ஏறுறது, ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது இதாக தான் எடுத்திருக்கோம். ஒரே சேரில் நாலு பேர் உட்காந்துட்டு எங்களை ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்கள். அது இரும்பு சேர் வேறு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த பசங்க உட்காந்தாங்க நாலு பேரும். இந்த ரெண்டு பசங்க ட்வின்ஸு, அந்த ரெண்டு பசங்களும் ட்வின்ஸு. ரொம்ப நேரம் அந்த சேர் விட்டு அந்த பசங்க எழுந்திருக்கவே இல்லை, அதுலேயே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சேரை விட்டு எழுந்திரிச்சு வெளியில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஒரே சைக்கிளில் வந்து நாலு பேரும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை வேற போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓடி ஓடிலாம் ஓடி ஆடியெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க தெருவில். அந்த பசங்க ஓடிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து தெருவில் பைக் அதெல்லாம் வந்துட்டு இருந்ததுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர சொல்லி கூப்பிட்டோம். பட் அந்த பசங்க வரல. அதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த ஒரு கார்டன் மாதிரி தோட்டம் மாதிரி இருந்தது, அங்கே போய் மரம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அந்த பையன் எவ்வளோ ஜாலியாக மரத்தில் ஏறி விளையாண்டுட்டுருக்காரு. நான் கூட அந்த மரம் உடஞ்சிரும்னு நினச்சேன் அந்த கிளை, பட் அது உடையவே இல்லை. அந்த பையன் வந்து யூஸ்வலாகவே அந்த மாதிரி தான் விளையாடுவாராம் பாருங்கள். முருங்கை மரத்துலலாம் மேலே வரைக்கும் ஏறுவாராம். அதுக்குள்ளே ஏதோ பூச்சியை பார்த்துட்டு பூச்சியை தான் வந்து எடுத்து மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளே போயிட்டாங்க. வாழை மரத்தில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் அவங்க வீட்டில் ஏற விடலை அப்படின்றதுனால அந்த பசங்க ஏறலை. இங்கே இருக்க எல்லா மரத்துலேயுமே மேலே வரைக்கும் ஏறிடுவாங்களாம். ஏதோ தேனியை பார்த்துட்டு அவங்களாவே பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த மரத்தில் ஏதோ தேனி மாதிரி இருந்ததா, தேனி கூடு மாதிரி. பாருங்கள் இது ஃபுல்லாகவுமே அவங்க பக்கத்தில் வந்து இந்த செடி மரம் எல்லாமே வளர்த்துட்ருக்காங்களாம். ஸோ இந்த பசங்க யூஸ்வலாகவே இங்கே போய் விளையாடுறது வழக்கம், அதனால் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே பாம்பு இதெல்லாமே வருமா, அதனால் அந்த பசங்க பயப்பில்லை. மேலே வந்து ஓனான் இருந்தது, அந்த ஓனானை கல்லை விட்டு எரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அந்த கல் எல்லாமே திரும்ப அவங்க மேலே தான் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. அப்போவுமே அந்த பசங்க பயப்படவே இல்லை, ஜாலியாக விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க.
சின்ன வயசில் யாரெல்லாம் இந்த மாதிரி விளையாடிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி விளையாடுற பசங்கள்லாம் ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. கிராமத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி விளையாடுறாங்க. மொபைல் ஃபோன்ஸு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ வெளியில் வந்து விளையாடுறது அப்படின்றதே குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பசங்க விளையாண்டது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ எடுக்கலாம். இந்த காலத்தில் இருக்க பசங்களும் கிராமத்தில் இருக்க பசங்களும் இந்த மாதிரி விளையாடுறாங்க அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து சின்ன குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லாக உமேவும் பாருங்கள். அடுத்தடுத்து வந்து பசங்க விளையாண்டுட்டு ஒரு ஒரு விளையாட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் இந்த கார்டனுக்குள்ளே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த வாழை மரத்தில் அந்த பையன் ஏற ட்ரை பண்ணார், ஏற முடியல. அதுக்கப்புறம் மரத்துலேயே ஏறிட்டார். மரத்தில் மேலே வரைக்கும் ஏறுவாராம், பயப்பட மாட்டாராம். அப்பப்போ வீடியோ எடுக்கிறோமா அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டாங்க அந்த பசங்க. அதுக்கப்புறம் கார்டனை விட்டு வெளியே வந்து இதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, தெருவில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே இந்த பசங்க விளையாடுறது இதுவாக தான் இருக்கும். பாருங்கள், ஒரு குட்டி பாப்பாவும் உள்ளே இப்போ ஜாயின் ஆகிட்டாங்க. அந்த குட்டி பாப்பாவும் சேர்ந்து இவங்களோட விளையாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு பசங்க. இந்த பையன் மறுபடியும் அந்த மரத்தில் ஏறி விளையாடிட்டு இருந்தார். அந்த இன்னொருத்தர் வந்து சைக்கிளை நிறுத்திட்டு அவரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த மரத்தோட கிளையே உடஞ்சிருச்சு, அந்தளவுக்கு அந்த பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த தாத்தாவையும் பயங்கரமாக வம்பிழுத்துட்டு இருந்தாங்க அந்த சின்ன பசங்க. நிஜமாகவே இதை பார்க்கும்போது கிராமத்தில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அந்த பசங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கூட வந்து போயிட்டு அந்த தாத்தா கூடயே விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. பாருங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் டான்ஸ் ஆடுறது, பயங்கரமான ஆட்டம் வீட்டுக்குள்ளெல்லாம். இந்த பசங்க பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க பாருங்கள், தலையில் துண்டை போட்டுட்டு அந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.